இலவச வேத ஜோதிடம் யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தினசரி சொல்லிக்கொண்டே வருகின்ற அதே விஷயம்தான் இன்றைக்கும் சொல்கிறோம். அதாவது கட்டணம் செலுத்தி பார்க்க இயலாத அன்பர்களுக்காக இலவச பலன் அளிக்கின்ற சேவை அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து செய்து வருகின்ற சூழலில் உங்களுடைய ஜாதக ரீதியான கேள்விகள், பிறந்தநாள் விவரங்களை நம்முடைய இந்த இலவச வேத ஜோதிடம் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு இருக்கிற கமாண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். முழுமையான பிறந்தநாள் விவரங்களை பதிவிடுவது, உங்களுடைய ஜாதக கேள்விகள் சந்தேகங்களை பதிவிடுவது, இந்த ரெண்டும் அவசியம். இந்த ரெண்டும் நீங்கள் பதிவிடுகின்ற பட்சத்தில் தான் உங்களுடைய கேள்விக்கான பதில்களை நாங்கள் ஆடியோ வடிவில் நாளைய தினம் பதிவிடப் போகிறோம் அப்படிங்கிற தன்மையை உணர்ந்து கொண்டு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்கள் அனைவருக்கும் இதை பகிர்வது, அவர்களும் பயன்படும்படியாக நீங்கள் செய்வது மிகவும் அவசியமாக இருக்கும் அப்படிங்கிறதால நம்முடைய இந்த சேனலை லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பெல் பட்டனை நீங்கள் அழுத்துவதன் மூலமாக நாங்கள் போடுகின்ற அனைத்து விதமான உபயோககரமான ஜாதக சம்பந்தமான, ஆன்மீக சம்பந்தமான அனைத்து விதமான ஆடியோக்களையும் நீங்கள் கேட்பதற்கு ஏதுவான சூழலாக இருக்கும். நன்றி. தியாகராஜன் அப்படிங்கிறவங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது ஏழில் புதன் சுக்கிரன் இருக்கிறது, திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுமா, மனைவி எப்படி வரும்னு கேட்டிருக்கீங்க. அதாவது ஏழாம் பாவகத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதும், ஏழாம் பாவகாதிபதி ஏழிலேயே இருப்பதும், இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாம் வந்து பெருமளவு பார்க்கும் பொழுது இதை நிவர்த்தி செய்வது சுபத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குருவினுடைய பார்வை இந்த ஏழாம் பாவகத்துக்கு கிடைத்திருக்கிறது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எந்த நிலையிலுமே திருமணம் மனைவி சார்ந்த விஷயங்களில் நல்ல விதமான ஒரு சாதகமான தன்மைகளே உங்களுக்கு ஏற்பட போகிறது. தற்பொழுது வந்து இந்த புதன் திசையில் குரு புத்தி வந்திருக்கு. புதன் கலஸ்திர ஸ்தானாதிபதி அப்படிங்கிற அமைப்பிலும், குரு வந்து கலஸ்திர காரகன் சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதாலையும் ஒரு 4 மாத காலமாக இந்த குரு புத்தி வந்திருக்கு. குருவே புத்திர காரகன் அப்படிங்கிற அமைப்பில் 2025 அக்டோபர் மாதத்திற்குள் கையில் குழந்தை இருக்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்பு ஜோதிட ரீதியாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால எந்த நேரத்திலும் திருமண வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்கிறது. ஏழாம் பாவகம் அதிக வலிமை பெற்றிருக்கின்ற காரணத்தால் மிக அற்புதமான இல்வாழ்க்கை அமையக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. அழகு லட்சுமி அப்படிங்கிறவங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. கடன்கள் எப்பொழுது அடைபடும், கடன் அதிகமாக இருக்கிறது, கடன் தீர்வதற்கான காலங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே உங்களுடைய ஜாதக அமைப்பில் மேச லக்னத்திற்கு வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய புதன் திசை மிக கடுமையான அமைப்பில் 6ஆம் பாவகம், அதாவது 6ஆம் பாவகாதிபதி புதன் திசை கிட்டத்தட்ட 2022 டிசம்பர் வரைக்கும் நடைபெற்றது. அதே காலகட்டத்தில் கோள்சார அட்டமச்சனி அந்த 20-22 காலங்களில் மிகப்பெரிய அளவில் சோதனைகளையும் கடன் தொந்தரவுகளையும் எல்லா நிலைகளிலையுமே சாதகம் இல்லாத துன்பங்களை ஏற்படுத்தி இருக்கின்ற தன்மைகள். தற்பொழுது அந்த புதன் திசை முடிந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்திற்கு மேல் ஆகி கேது திசை தொடங்கி இருக்கிறது. இந்த கேதிற்கு வீடு கொடுத்த சுக்கிரன் திரிகோண வீட்டில் அமர்ந்திருப்பதும், அதாவது இயற்கை சுபகிரகம் திரிகோண வீட்டில் அமர்ந்திருப்பது, அந்த சுக்கிரனுக்கு குருவின் பார்வை கிடைத்திருப்பதுமான ஒரு விசேஷமான அமைப்பு. இந்த கேது திசை வந்து உங்களுக்கு கடன்கள் அடைபடுவதற்கான சாத்திய கூறுகளை நல்ல விதமாகவே ஏற்படுத்தும். அதிலும் பார்த்தீங்கன்னா தற்பொழுது இந்த கேது திசையில் கிட்டத்தட்ட தற்பொழுது இந்த சுக்கிரன் புத்தி 2024 ஜூலை வரைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு வரக்கூடிய சூரிய சந்திர செவ்வாய் புத்திகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான தன்மைகளை ஏற்படுத்தும். லக்ன யோக புத்திகள் அப்படிங்கிற தன்மையில் கடன்கள் அடைபதற்கான சூழல்கள் இனிமேல் படிப்படியாக உங்களுக்கு நடைபெற ஆரம்பிக்கும். ராஜ் அப்படிங்கிறவங்க திருச்சியிலிருந்து கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது திருமணம் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு நிச்சயம் வரை சென்று நின்றுவிட்டது, என்ன காரணம், அதற்கான காரணங்கள் என்ன, பரிகாரம் ஏதாவது செய்யணுமான்னு கேட்டிருக்கீங்க. உங்கள் ஜாதக அமைப்பின்படி ரிஷப லக்னம் விருச்சிக ராசி அப்படிங்கிற அமைப்பில் கலஸ்திர காரகன் சுக்கரனுடைய திசையில் சுக்கரனுடைய புக்தி போன வருஷம் ஏப்ரல் 2022 வரைக்கும் இருந்தது. அதற்கு பிற்பாடு சுக்கர திசையில் சூரியன் புத்தி, சுக்கர திசையில் வந்து சூரியன் புத்தி எப்பொழுதுமே சிறப்பான பலன்களை தராது. சுக்கர திசையில் சூரிய சந்திர புக்திகள் சாதகமில்லாத தன்மைகளை ஏற்படுத்தும்னு பார்க்குறோம். இருப்பினும் இந்த சூரியன் புத்தி ஏப்ரல் மாதம் வரை இருந்தது. 2024 டிசம்பர் மாதம் வரை சந்திரன் புத்தி இருக்கிறது. சந்திரன் உங்களுடைய லக்னத்திற்கு மாரகாதிபதியாக இருந்தாலும் அவர் லக்னத்திற்கு 7ஆம் இடமான கலஸ்திர பாவகத்தில் அமர்ந்திருக்கின்ற தன்மை கூடுதலாக ஒளி பொருந்திய பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதால நிச்சயமாக உங்களுக்கு 2024 டிசம்பர் இறுதிக்குள் திருமணம் நடைபெறுவதற்கான அனைத்து விதமான சூழல்களும் இருக்கிறது.
மேலும் லக்னம் ராசிக்கு 2, 7, 8 பாவகங்களோடு ஜனன ஜாதகத்தில் சனி செவ்வாய் ராகு கேது போன்ற இருள் கிரகங்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது திருமணம் அமைவதற்கான சூழல்கள் அப்படிங்கிறது தாமதமாகும் அப்படிங்கிறதால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான சில சங்கட்டமான சூழல்கள் ஏற்பட்டு விட்டுறது. குறிப்பாக புத்திர காரகன் குரு அஸ்தங்கதமாகி இருப்பதும் புத்திர ஸ்தானாதிபதி அந்த வீட்டிற்கு 12 மறைந்திருப்பதும் புத்திரதோஷம் இருக்கின்ற சூழல்களும் திருமணத்தை தாமதப்படுத்தும் அப்படிங்கிற தன்மை. இவை எல்லாமே உங்களுக்கு நிறைவேற்ற சூழலில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனிமேல் எந்த விதமான தொந்தரவுகளும் இருக்காது. மிக உறுதியான முறையில் எந்த நேரத்திலும் வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மிக உறுதியாக தற்பொழுது 2024 டிசம்பர் அப்படிங்கிறது மேக்சிமம் காலகட்டமாக இருக்கும். தற்பொழுதே வரன் பார்க்க ஆரம்பித்தீர்கள் என்றால் திருமணம் நடைபெறுவதற்கான சூழல்கள் சிறப்பாகவே இருக்கிறது. என் பையனுக்கு அரசாங்க வேலை எப்போது கிடைக்கும்? 13/9/2000 9:30 AM கேள்வி கேட்டிருக்காங்க. பெயர்கள்லாம் பதிவிடப்படவில்லை. இவருடைய ஜாதகம் சிறப்பான பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறது. துலாம் லக்னம் கும்பராசி அப்படிங்கிற சூழலில் கோள்சாரத்தில் தற்பொழுது ஜென்மச்சனி போயிட்டுருக்கு. சதயம் நட்சத்திரம் 4 பாதம். இருப்பினும் பௌர்ணமி யோகம் சூரியனும் செவ்வாயும் திக்பலத்திற்கு மிக அருகில் இருப்பதும் லக்னாதிபதி நீசபங்க ராஜயோக அமைப்பில் குருவின் பார்வையை வாங்கி வலுத்திருப்பதும் லக்ன மற்றும் ராசிநாதனான சனி அதிக சுப வலிமையோடு இருக்கின்ற தன்மை உள்ள ஜாதகமான இந்த ஜாதகத்தில் ராஜயோகாதிபதி சனியின் திசை நடந்து வருகிறது. இருப்பினும் இந்த சனி திசையில் தற்பொழுது கேது புத்தி நடந்து வருகிறது. சனியில கேது வந்து சஷ்டாஷ்டக புத்தியாக இருக்கிறதாலும் கூடுதலாக ஜென்ம நட்சத்திரமான சதய நட்சத்திரத்திலேயே இப்பொழுது சனி போயிட்டிருக்கார் கும்பராசியில் அப்படிங்கிறதாலையும் 13/7/2024 வரை இந்த கேது புத்தி சஷ்டாஷ்டக புத்தி கூடுதலாக கோள்சாரத்தில் ஜென்மச்சனி அப்படிங்கிற பாதிப்புகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற தன்மையில் இந்த 2024 ஜூலை மாதத்திற்கு பிறகு வருகின்ற சனி திசை சுக்கிரன் புத்தி சனிக்கு திரிகோணத்தில் அமர்ந்திருக்கின்ற பாக்கியாதிபதியோடு இணைந்திருக்கின்ற சுக்கிரனுடைய புத்தியில் தான் அரசு வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படும். இருப்பினும் இந்த ஜாதக அமைப்பின்படி 2027 செப்டம்பருக்கு பிறகு வரக்கூடிய சூரிய புத்தியிலிருந்து தான் மிக உயர்நிலையான அமைப்புகள் இவருடைய வேலை அமைப்புகளில் ஏற்படக்கூடிய சூழல்கள் சூரிய புத்தியிலிருந்து தான் இருக்கும். திருச்சியிலிருந்து மணிமேகலை அப்படிங்கிறவங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. பொதுவாக உங்களுடைய ஜாதகத்தில் பிறந்தநாள் விவரங்கள் மட்டும் பதியப்பட்டிருக்கிறது. விருச்சிக லக்னம் ரிஷபராசி அப்படிங்கிற அமைப்பில் தற்போது லக்ன அவயோக திசையான சனி திசை கடந்த ஒரு 12 வருடங்களாகவும் உங்களுக்கு நடந்து வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாகவும் உங்களுக்கு சாதகமான திசாபுத்திகள் அமைப்பு இல்லை அப்படிங்கிற சூழலில் தற்பொழுது இந்த சனி திசையில் 2024 ஜனவரி வரை செவ்வாய் புத்தியும் அதற்கு பிறகு வரக்கூடிய ராகு புத்தி 2026 நவம்பர் வரை ராகு புத்தி சனி திசையில் இருக்குது. இந்த ராகு சஷ்டாஷ்டக புத்தி அப்படிங்கிறதால இந்த ராகு புத்தி முடிந்து அதற்கு பிறகு வரக்கூடிய குரு புத்தியிலிருந்து தான் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லையும் எல்லா அமைப்புகள்லேயுமே உங்களுக்கு ஒரு நிம்மதியான சாதகமான சூழல்கள் உறுதியாக ஏற்படும். நன்றி. பாபு கோபால் அப்படிங்கிறவங்க காஞ்சிபுரத்திலிருந்து கேள்வி கேட்டிருக்கீங்க. அவங்களுடைய பெண்ணிற்காக 15/5/2023 2:25 PM டிகிரி முடித்தும் சரியான வேலை அமைவில்லை, திருமணம் எப்பொழுது நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கன்னியா லக்னம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்காங்க. மிக அருமையான யோக ஜாதகம். திருமணம் நடைபெறவில்லை அப்படின்னாலே பொதுவாக நம்ம வழக்கமாக சொல்வது லக்னம் ராசியிலிருந்து 2, 7, 8 பாவகங்களோடு சனி செவ்வாய் ராகுகேது போன்ற கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது திருமணம் தாமதப்படும். 2020 ஜூலையிலிருந்து சனி திசையில் சுயபுத்தி நடக்கிறது. சனி லக்னத்திற்கு 7 இடத்தை 10 பார்வையாக பார்வை செய்கிறார். இது மாதிரியான சூழல்களில் திருமணம் நடைபெறாது. தற்பொழுது ராசிக்கு 7 இடத்தில் அமர்ந்திருக்கின்ற கலஸ்திரகாரகன் சுக்கிரனோடு இணைந்திருக்கின்ற இந்த புதனினுடைய புக்தி அமைப்புகளில் திருமணத்திற்கான சூழல்கள் இருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலமாக இந்த புதன் புத்தி வந்திருக்கு. புதன் வந்து லக்னத்திற்கு 8 மறைந்தாலும் சுபத்தன்மையோடு நல்லதொரு வலுவான சூழல் இருக்கிறது. அதே ராசிக்கு 7 இடமாகவும் இருக்கிறதால உங்களுக்கு சிறப்பானதொரு வாய்ப்புகள் எல்லாமே தற்பொழுது இருக்கிறது. இந்த மாதிரி காலகட்டங்களில் வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான சூழல்களும் ஏற்படும். புதன் வந்து கன்னியா லக்னத்திற்கு 10 குடையவன் அப்படிங்கிற அமைப்பிலும் ராசிக்கு அவரே 9 குடைய பாக்கியாதிபதி அப்படிங்கிற சூழல் இருக்கார் அப்படிங்கிறதால மிக உறுதியாக திருமணம் வேலை வாய்ப்பு போன்ற அனைத்து விதமான சாதகமான பலன்களும் நடைபெறுவதற்கான சூழல்கள் கடந்த ஒரு 4 மாத காலமாக வந்திருக்கிறது. சனி திசையில் சுயபுத்தி முடிந்து
புதன் புத்தி மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஏன்னா நல்ல நேரம் வந்து ஒரு 3 மாதம்தான் ஆகுது. இந்த புதன் புத்தி புதன் அந்தரம் நிறைவுற்ற பிறகு இனி வருகின்ற சூழல்கள் அனைத்துமே வேலைவாய்ப்பு, திருமணம் போன்ற விஷயங்களுக்கு மிகச் சாதகமான தன்மைகளை ஏற்படுத்தும். நன்றி.